இலங்கையின் கழுத்துறை கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் கடந்த இரு வாரங்களில் 23 கடல் ஆமைகள், 5 டால்பின்கள், ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இதில் குறிப்பாக இலங்கைக்கே உரித்தான கடல் ஆமைகளும் உள்ளடங்குவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பெயர் கப்பலில் ஏற்பட்ட தீபரவல் காரணமாக கடலில் கலந்த பல தொன் நிறை கொண்ட ரசாயனங்களால் கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றனவா என அந்த பகுதிகளின் வனஜீவராசிகள் திணைக்களம் விசாரணை நடத்தி வருகின்றன. குறிப்பாக கரை ஒதுங்கிய உயிரிழந்த மீன்களின் மாதிரிகளை பேராதனை பல்கலைக்கழகத்தின் மிருக வைத்திய பீடத்துக்கும் அத்திட்டிய மிருக வைத்திய பகுப்பாய்வு நிலையத்துக்கும் அனுப்பி ரசாயன தாக்கம் தொடர்பில் உறுதிப்படுத்த வனஜீவராசிகள் அலுவலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனினும் இதுவரை டால்பின்கள் மற்றும் கடல் ஆமைகளின் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என கண்டறியப்படவில்லை.